சரி, இதுலயும் பிழைனா இதுக்கு மேல என்னதான் இருக்கு? எப்படி ஒரு நொடின்றத ரொம்ப துல்லியமா அளக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? அதற்கு தீர்வாக வந்ததுதான் அட்டாமிக் கிளாக். கடல் பயணத்துக்கு எப்படி நேரம் ரொம்ப முக்கியமோ, அதே போல் விண்வெளியில் நம்ம பயணம் பண்ணும்போதும் நேரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமியிலேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க நமக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. பூமியிலேருந்து ஒரு செய்தியை ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு அனுப்பி அங்கேருந்து அது திரும்பி வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தை வச்சு தான் ஸ்பேஸ் கிராஃப்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்போம். ஏன்னா சிக்னல் ஒளியோட வேகத்தில் பயணம் பண்ணும். ஒளியோட வேகம்ன்றது நிலையானது, அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதனால் விண்வெளி பயணத்தின் போது நேரம்ன்றது ரொம்ப ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது. என்னதான் விலை உயர்ந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டலாக இருந்தாலும் அது வெப்பத்தை பொறுத்தெல்லாம் மாறக்கூடியது. அதனால் அதை வச்சு அவர்களால் துல்லியமாக அளக்க முடியலை. நல்ல தரமான குவார்ட்ஸ் கிளாக் கூட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நானோ செகண்டை இழக்கும். 6 வாரத்தில் 1 மில்லி செகண்டை இழக்கும். இது ஸ்பேஸ் கிராஃப்டோட பொசிஷனை அளக்கிறதுல 300 கிலோமீட்டர் வரைக்கும் வித்தியாசத்தை எடுத்துக்கும். அப்போது எந்த அளவுக்கு துல்லியமாக டைம் அளக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். ஏன் அட்டாமிக் கிளாக் மட்டும் அவ்வளோ துல்லியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? பெண்டுலம் கிளாக் அது மாதிரிலாம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு அணுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கும்போது அது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். கடலில் எழும்புகிற அலைகள் அதோட உயரத்தை பொறுத்து அதோட ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். சில அலைகள் நம்ம காலை நினச்சிட்டு போயிடும், சில அலைகள் நம்மளை கீழத்தள்ளும். சுனாமி போன்ற பெரிய அலைகள்லாம் ஊரையே அழிச்சிரும். ஒரே கடல் தான், ஒரே தண்ணி தான், ஆனால் ரியாக்ஷன் அலையோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து மாறுபடும். அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சிக்கு அணுவை நம்ம உட்படுத்தும் போது அது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். அந்த குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சி என்னென்னா ரெசோனன்ட் ஃப்ரீக்குவென்சின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு குறிப்பிட்ட அலை நீளம் அதிர்வுகளை உண்டாக்குறதுக்குன்னு இருக்கும். ஒரு செகண்டில் அது எவ்வளோ வைப்ரேட் ஆகும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்கும், அதை ரெசோனன்ட் ஃப்ரீக்குவென்சின்னு சொல்லுவாங்க. பாடகர்கள் ரெசோனன்ட் ஃப்ரீக்குவென்சியில் கத்தும்போது முன்னாடி இருக்கிற கிளாஸ் உடையிறத நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு அணுவுக்கு அதோட ரெசோனன்ட் ஃப்ரீக்குவென்சியை கொடுக்கும்போது அது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகிறதுன்றது ஒரு அணுவுக்கு இந்த உலகம் ஃபுல்லாக எந்த இடத்துல வச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்குமே தவிர வெப்பத்தை பொறுத்து எதை பொறுத்தும் அது மாறுபடாது. உதாரணத்துக்கு ஒரு சீசியம் ஆட்டமை நம்ம அமெரிக்காவில் வச்சு அதை எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஃப்ரீக்குவென்சியும், இந்தியாவில் வச்சு அதை எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஃப்ரீக்குவென்சியும் எனர்ஜியும் ஒரே அளவு தான். அதே மாதிரியே ஒரு தடவை அதை எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போனால் அதில் வர ஆசிலேஷன்றது பல பில்லியன் வருடங்களுக்கு ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்கும். அதை வச்சு நம்ம நேரத்தை எளிமையாக கணக்கிடலாம். ஒரு நொடின்றது எவ்வளவுன்றது துல்லியமாக அளக்கலாம். சூடுபடுத்தப்பட்ட சீசியம் ஆட்டமை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார ஒரு பீம் மாதிரி அனுப்புவாங்க. சிசிஎம் ஆட்டம் அதோட ரெசோனன்ட் ஃப்ரீக்குவென்சியான 9192631770Hz ஃப்ரீக்குவென்சியால் மைக்ரோவேவ்ஸை வச்சு தாக்கும்போது சிசிஎம் ஆட்டம் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போன சிசிஎம் ஆட்டம் டிடெக்டருக்கு போகும். மைக்ரோவேவ்ஸ் படும்போது ஆட்டம்குள்ளே என்ன நடக்கும்னா அவுட்டர் எலக்ட்ரான் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஹைப்பர் ஃபைன் லெவல்ஸ்க்கு போகும். போயிட்டு திரும்ப கீழே வரும்போது லைட் எனர்ஜியை எமிட் பண்ணும். லைட் வெளியே வர்றதன் மூலமாக நம்ம சீசியம் ஆட்டம் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஒரு நொடியோட அளவு. மைக்ரோவேவ்ஸ் அனுப்புகிற ஆசிலேட்டரில் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் தான் இருக்கும். நம்ம முன்னே பார்த்தது போலவே குவார்ட்ஸ் ஆசிலேட்டர் வெப்பத்தை பொறுத்து மாறுபடக்கூடியது. குவார்ட்ஸ் கிறிஸ்டல்லிருந்து ரெசோனன்ட் ஃப்ரீக்குவென்சியான 9192631770Hz வரலன்னா ஆட்டம் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு ஆகிறது குறையும். டிடெக்டரில் ஆட்டமோட எண்ணிக்கை குறையும் போது ஆசிலேட்டருக்கு மீண்டும் மின்னூட்டம் கொடுக்கப்படும். அதன் மூலமாக திரும்ப ஆசிலேட்டர் ரெசோனன்ட் ஃப்ரீக்குவென்சியை ரீச் பண்ணும். இதை ஃபீட்பேக் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக எப்போல்லாம் பிழை வர வாய்ப்பு இருக்கோ அப்போல்லாம் அட்டாமிக் கிளாக்கே தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும். சரி, ஏன் சிசிஎம் ஆட்டமை தேர்ந்தெடுத்தாங்க? 1955 அட்டாமிக் கிளாக்கை உருவாக்குறதுக்கு உண்டான ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது சிசிஎம் ஆட்டமை வச்சு ஆராய்ச்சி பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. 1967 இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஃபார் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸோட 13வது மாநாடு நடக்கும்போது எந்த ஆட்டமை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. அப்போது ஏற்கனவே சிசிஎம் ஆட்டமை வச்சு பல்வேறு ஆராய்ச்சிகள் நடக்க ஆரம்பித்ததுனாலையும் அதோட ஸ்டெபிலிட்டி அதிகம், வடிவம் எளிமையானது ஆகிய காரணங்களால் சிசிஎம்மை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் இப்போ பல்வேறு வகையான அணுக்களை அட்டாமிக் கிளாக்ல பயன்படுத்துகிறாங்க. உதாரணமாக நம்ம ஸ்ட்ரோன்டியமே எடுத்துக்கலாம். அதோட ரெசோனன்ட் ஃப்ரீக்குவென்சி 4447904409548.6.71Hz. இவ்வளோ ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப துல்லியமாக இருக்கும் இந்த ஸ்ட்ரோனியம். ஸ்ட்ரோன்டியம் கடிகாரம் அமெரிக்காவில் இருக்குது. பிக் பேங் நடந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அதில் 1 செகண்டுக்கும் குறைவாக தான் நேரப்பிழைன்றது இருக்கும். 5 பில்லியன் வருடங்களுக்கு 1 செகண்ட் நேரப்பிழை தான் இந்த ஸ்ட்ரோனியம் கடிகாரங்கள்லாம் வருது. அதே மாதிரியே ஸ்பேஸ் கிராஃப்டில் 2 அட்டாமிக் கிளாக் நேரத்தளக்கம் இருக்கும்.
ஒன்று சீசியம், இன்னொன்று ருபேடியம். ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கிற டைமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக பூமியில் இருக்கிற அட்டாமிக் கிளாக்கோட ஒரு நாளைக்கு 2 முறை ஸ்பேஸ் கிராஃப்டெல்லாம் சிங்க் பண்ணுவாங்க. நாசா இந்த ஆட்டம் கிளாக்கோட துல்லியத்தன்மையே பத்தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாசா அவங்களோட டீப் ஸ்பேஸ் அட்டாமிக் கிளாக்கில் மெர்க்குரி அயான்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஏன் மெர்க்குரி அயான்ஸை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அட்டாமிக் கிளாக்கில் ஆட்டமை வேக்கம் சேம்பர்குள்ளார அனுப்புவாங்க. அந்த வெற்றிட சேம்பர்குள்ளார போகும்போது ஆட்டமுக்கு எந்த விதமான சார்ஜும் இல்லாததுனால அது வெற்றிடத்தோட சுவர்களெல்லாம் மோதும். அது சுவர்களெல்லாம் மோதும்போது அதோட துல்லியத்தன்மைன்றது கொஞ்சம் குறையிறதா நாசா கருதுறாங்க. அதனால அவங்க மெர்க்குரி அயான்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அயானுக்கு ஒரு நெட் எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கும், அதனால அதை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இதன் மூலமாக வெற்றிடத்தோட சுவர்களில் அயான்ஸ் மோதுறதை நம்மளால் குறைக்க முடியும். அயான் சுவர்களில் உராய்வதை தடுக்கிறது மூலயமா பல பில்லியன் வருடங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த அயான் துல்லியமாக ஆசிலேஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதன் மூலமாக துல்லியமாக நேரத்தை கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாசா இது போன்ற ஒரு வழிமுறையை பின்பற்றுறாங்க. சாதாரணமாக அணுவை வச்சு செயல்படுற கடிகாரங்களை விட இந்த அயான்ஸை வச்சு செயல்படக்கூடிய அட்டாமிக் கிளாக்ன்றது 50 மடங்கு அதிகமாக ரொம்ப துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த அட்டாமிக் கிளாக்கை வச்சு தான் நாசா GPS சேட்டிலைட்ஸ்லாம் ஏற்கிறாங்க. இதோட இந்த டைம் சீரீஸோட பாகம் 2 முடிவு பெறுது. இது வரைக்கும் நம்ம பல்வேறு வகையான கடிகாரங்களை பற்றியும் அதில் எப்படி நேரத்தை அளக்குறாங்க அப்படின்றத பற்றியும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதில் ஏதாவது ஒரு புதிய விஷயம் நீங்கள் கற்றுட்டு இருந்திருந்தீங்கன்னா கீழே லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல் பக்கத்தை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், மறக்காமல் போய் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பரிந்துரை செய்யுங்க. சூசன், சிட்டிசிபஸ், கலீலியோ இவங்க எல்லாருமே நேரத்தை துல்லியமாக அளக்கணும்னு தான் ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அதற்காகவே தன் வாழ்நாளில் ஒரு பெரும்பகுதியாக அர்ப்பணித்தாங்க. எதுக்காக அவங்க இதெல்லாம் பண்ணாங்க? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சும்மா நமக்கு நேரன்றது அவ்வளோ எளிமையாக துல்லியமாகவும் கிடச்சிடுச்சு. ஓகே, 7:00 நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம ஊரில் 7:00 ஏன் அமெரிக்காவில் 7 வேறே இருக்குது? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.